நான் காசுக்காக கண்டதே மாற்றம் பிடிக்க கிடையாது. இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அஸ்டமேட்டராக சார் வந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு. சிவராஜ் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்கு? ஓ சரி, நைஸ் நைஸ்யா சார். பிரசாந்த் இப்படிலாம் அவங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி ரத்னம் வெளியாகுது. ஆமா, உலகம் எங்கும் உங்களோட 17வது படம். தொடர்ந்து ஹிட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். ஹரி கிருஷ்ணன் ஹரியா மான் அந்த ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஜேர்னியே வேணும். ஹரி கிருஷ்ணன்னே, நான் வந்து நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட், மளிகை கடை, ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் தெரியும், நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது, நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர், சில பேர் வந்து வேறு ஒன்று மாற்ற கூட செய்வாங்க. எனக்கு மாற்றுறதில் விருப்பம் இல்லை பெருசாக. அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு அரிய மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அசன்டேட்டராக இருக்கும் போதே வந்து சரண் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஹரின் பேர் போட்டிருக்கேன், சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி கண்டினியூ ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எனி டைம் ஹரியாகவே இருக்கிறதுக்காக ஹரின் பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி ஓடிட்டே இருக்கிறோம் சார். ஒரு ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு. ஸோ உங்களோட முதல் படம் கல்கி, கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த கல்கியோட ஃபாண்டே என்னன்னா, அந்த லோகோவே அந்த பெண் தன்னைத்தானே செதுக்கி கொள்கிறாள்ன்றது அதோட கான்செப்ட். ஸோ நீங்கள் கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள்? கேபி சார்டும் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான். நான் அதுக்கு முன்னாடியே வந்து செந்தில்நாதன் சார்ட்ட 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி என் நிறையா. அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வரேன் நான். ஸோ கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிக்கிட்டு தான் வந்தேன். அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது. அவர் வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அது வந்து கனவுலேயே நிறைய. ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்னில் டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி, இன்னொரு ஸ்கூல்லே ஒர்க் பண்ணி, அமீர் ஜான் சார்ட்டை ஒர்க் பண்ணி, அங்கே வந்து நம்மளை கூப்பிடணும் யாராவது கேபி சார்ட்டை வாங்கி, அந்தளவுக்கு நம்ம எதாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி ஷூட்டிங்க்காக தான் எல்லாம். ஷூட்டிங்னாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல, அதாவது அசம்பிளிங்கில். ஏன்னா ஒரு அசோசியேட் டைரக்டரும் போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். கோஆர்டினேட் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இப்போ என்னோட கோ டைரக்டர் ஜான் கூட நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்கும். எப்படி இருக்குன்னா, யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனை வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க டேட்டு, வரமாட்டேப்பாங்க, அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் போட்டு, அங்கே வந்து வாயு வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி, அப்புறம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வழியாகி, ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் வந்து, ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் அந்த சீசன்லாம் நிறையா பண்ணி, எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மேல்மட்டத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து கவனிக்க வச்சு, சரண் சாரோட ஹெல்ப்பு, அவர் தான் என்ன ஸ்டெண்டட்றாங்க சேர்றதுக்கு மே பெரிய ஹெல்ப்பு. ஸோ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டுக்கணும். அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன் அவர்கிட்ட. இவ எப்படி அவர் எப்படி போய் பேசுறது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு. ஆனால் உள்ளே போனோன்னே அவர் ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் டக்குன்னு. ஹலோ மிஸ்ஸாரி, எப்படி இருக்கீங்க, வாங்க அப்படின்னு. ஏய், இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அஸ்டண்டட்ரா சார் வந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு, தான் அவர் அந்த இடத்துல இருக்கார். எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிடிலேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே, அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் எனக்கு ஏபிசிலேருந்து, நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்டில் விளையாடுவோம், ஏபிசிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன கற்றுப்பாங்க, என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு எல்லோரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே, வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ, இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசிடுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனப்போ தான் தெரியுது, ஏபிசிடிக்கு முன்னாடி ஏதாவது மைனஸ் ஏ மைனஸ் பிலேருந்தே கற்றுக்கிற மாதிரி தான். அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க, தெளிந்த ஒரு டெக்னீஷியன் அவர் மாதிரி. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும் என்ன வேலை செய்கிறோன்றது, நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும். அங்கே போனோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறதான்னு நீங்கள் தான் அடிச்சு விடுவோம். வண்டி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவார் அவர். அது வந்து அவரே சொல்லித்தரல மாட்டார், நம்ம போனோன்னு புரிஞ்சிடும். ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும்போதே
உங்களுக்கு அங்கேயே செதுக்கிக்கலாம் தான். நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிக்கிட்டே இருப்போம். டெய்லி நம்ம மேலேருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம். அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வசந்த் சார்லேருந்து, சுரேஷ் கிருஷ்ணாலேருந்து, நம்ம சரண் சார்லேருந்து, சமுத்திரகணி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. யார் பேர் யார் விட்டால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான். நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அப்படிக்கு தெளிவு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் வர்ற ஷாட்டு, அந்த கேட்டு வந்து ஏதோ திறந்து வச்சு ஏதோ சம்திங். அவர் வந்து ஏ மூணுப்பா அப்படின்னாரு. அப்போ சேர்ந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். மூணு 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 அப்படின்னாரு. மூடி சரின்னு ஒன்று சார் டேரக்டர் சொன்னால் சரி மூடிட்டேன். நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இந்த கார் வர்றது தெரியணுமன்றக்காக திறந்து வைக்கணுமோ, கார் உள்ளே வரணுமோ. பட் அவருக்கு ஷாட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஏதோ ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டார். ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட் சொன்னேன். அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் மூட சொன்னேன். அது அவர் சொல்லவே தேவையில்ல எனக்கு. அந்த அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் அப்படி அந்த ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்கமே எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. அதனால தான் மூட சொன்னேன். எனக்கு அப்படியே ஒருமாதிரி இப்படி ஒரு டெக்னீஷியன், 100 படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க. பெரிய பொசிஷனில் இருக்காங்களே இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகர், இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக. நான் யானை டைமில் போய் கமல் சாரை போய் பார்க்க போனாங்க. ஒரு இது பார்த்துக்கோங்க, கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போது. சரியா, நான் வேறு ஒரு விஷயமா ஒரு போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போவேன், மாப்ஸ்லாம் போவோம். போகும்போது கீழே கீழே நாங்கள் போகும்போதே கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில். ஸோ ஒன்றா பேசிட்டு லிஃப்டில் ஏறணும். எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்தேன்னு கேட்பாரே நம்ம பார்க்கலையே. எப்போதுமே அது ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு சக இல்லை பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. அது பார்க்க எனக்கு என்ன, என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு, அருண் சார் சொல்லிட்டுருக்காரு சார் அப்படின்னு சார் படம் அப்படின்னு அமைதி அப்படின்னு நின்றுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, அவர் விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார். அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சொன்னார், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வேலையை வச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கோம், ஒரு படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர். நான் ஒருவேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சங்கோச்சப்படுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்கும். முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சார் பாருங்க, என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு அது மாதிரி. ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார், இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார். நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் அப்படியே நீங்கள் உட்காருங்கன்ட்டு. அது எவ்வளோ சின்னாலும் அவங்கள உட்கார வச்சுட்டு நின்றுருப்பார். இப்போ அந்த சின்ன சின்ன பொசிஷன்னா நான் சொல்ல ஒரு ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம், அதை தான் சொல்லலை. சின்ன ஆள் பெரிய ஆள்னா அப்படி சொல்லலை, நான் ஒரு டெக்னீஷியன். இப்போ அவங்கள எழுந்துச்சிருக்கும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்கார்றப்ப அவங்க உட்காந்தா விடலாமே. ஏ நோ யூஸ் யூஸ் அதே மாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார். இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா யார் நமக்கு தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு. அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தேன் சார், இல்லை நான் நிற்க மட்டும் ஓடிடுவேன், நிற்க விட மாட்டார் யாரையுமே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும், ஏன் நான் ஞாபகம் தான் படுத்துறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய, சரி அவங்க வெளியில் சும்மா நிற்கட்டும், அவங்க படம் நிற்கிறாங்க, நம்ம உள்ள படம் மாதிரி. ஐயோ எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக வெயிட் பண்ணக்கூடாது. கரெக்ட், அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்புன்றது மிகப்பெரிய ஒரு ஏன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் எடுத்துட்டு ஐயோ இங்கே பேசுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சார் இப்போ கேபி சார் தொடர்ந்து உங்கள் நண்பர் சரணோட மூணு படங்கள் அமர்க்களம், பார்த்தேன் ட்ரெஸ்ஸின், அள்ளி அர்ஜுனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இல்லை இப்போ சரண் சார்கிட்ட வந்து வந்து அது அது வேலை மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி. அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமான்னு தெரில. நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதுவும் ஒரு சரண் சார் வந்து ஒரு முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னுடைய கல்கியில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக அவர் கூட ஒர்க் பண்ணி சீனியராக ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார், நிறையா ஐடியா கொடுப்பார். அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு டைரக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும். ஆமாம், நீ இப்போ நீங்கள் தான் கூட இருந்தீங்களே, ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும். அதே சமயத்தில் டைரக்டர்ன்ற அந்த ஒரு இது பிரமிப்பு இருக்கும். அவர் வந்து அவருடைய டைலாக்ஸ், அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து முழு மூச்சாக அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துடணும் வேலை செஞ்சு. நம்ம வந்து படமே இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த சரண் சார், ஏன்னா நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் நிறைய கதைகள் கூட பண்ண முடிஞ்சுது. அவர் கூடவே தான் இருப்பேன். இப்போ எங்களோடய ஜேர்னியை டிஸ்கஷன் டைமில்
பீச்சில் போய் வாக் பண்ணுவோம், வாக் பண்ணிக்கிட்டே தான் கதை பேசுவோம். அப்புறம் சரவணபவனில் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம், போகும்போது பால் குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு. அப்புறம் காஃபி சாப்பிடுவோம், வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயும் கதை பேசுவோம். அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக 10 நிமிஷம் உட்காரும்போது நான் வீட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் அங்கே, ஏன்னா அது ஒரு மாதிரி காலம். ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பி 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி 8:30 ஆஃபீஸ் போயிடுவோம். உட்காந்தோன்னா நைட்டு எப்போ முடியும்னே தெரியாது டிஸ்கஷன், அப்படி போயிட்டுருக்கோம். நல்லா ஆரோக்கியமான சண்டைகள் நடக்கும் டிஸ்கஷன் டைமில். நான் கொஞ்சம் நிறையா அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா என் கருத்து ஒரு கருத்து நிறையா செட் ஆகும். நான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு பேரலெலாம் ஒரு ஐடியா கரெக்டாக ஒர்க் ஆகட்டும். அதனால் ஆர்கியூமெண்ட் தான் இருக்குமே தவிர சண்டை மாதிரி வராது. கேமராமேன் வெங்கடேஷ் வந்து நல்லா சண்டை போடுவார். ஆமாம், அது மாதிரி ஆர்கியூமெண்ட்டு பயங்கரமாக வேணும்னே ஸ்பின் பண்ணி விடுவார் பாலை. அது ஒரு நேற்று வரைக்கும் வேறு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு போய் அவருக்கு கோவம் வரும். அவருக்கு சரண் சாருக்கு கோவம் வந்தால் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அவருடைய அப்ரோச்சே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம, ஏன்னா அவர் என்கிட்ட வந்து நான் 2வது படம் ஒர்க் பண்ணும்போது நினைக்கிறேன், 10 தேசத்துக்கு அப்புறம் 3வது படம் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் இந்த படத்தில் வேலை செய்யலை, உங்கள் படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தேடுறது தான் இந்த படத்துக்கு, ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செய்கிறீங்க. ஸோ அதர் தென் ஒர்க் டைம் நீங்கள் வந்து அந்த வேலையை போகிற என் கூட சுற்றிட்டு இருக்காதிங்கன்னு சொன்னவர். புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ பெரிய விஷயம், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அது சார், நான் உங்களோட ஆரம்பத்துலேருந்து நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த அல்லி ஒரிஜினலில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா, ராதாகிருஷ்ணன் ரோடில் ஒரு சந்தில் ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும், 6 மணிக்கு பேக்கப் பண்ணோன்னே சரண் சார் வந்து நாளைக்கு எடுக்க போகிற சீன் உங்ககிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவார். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லா லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக 5:30 ரெண்டு பைக்கில் 3 பேர் வருவாங்க. வந்தோடனே முடிச்சதுக்கப்புறம் அந்த 3 பேர் கம்பெனிலேருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நீங்கள் அந்த பைக்கில் ஏறிட்டு உங்களோட படம் அடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோன்ற அந்த ஃபயர் உங்ககிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அது அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் தான், நமக்கு எப்படியும் வந்து தனியாக ஒரு டைம் கிடச்சி உட்காந்து கதை பண்ணால் நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஓவர் அடைஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள், மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அழுக்கலாம் வரும். அது மாதிரி நம்ம சும்மா உட்காந்தோன்னா இதாயிரும், வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணி உட்காந்தா சும்மா உட்கார மாதிரி ஆயிரும். இதுதான் நான் என்னோட ஸ்ட்ரென்த்து சொல்லுவேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும், நீங்கள் தான் உங்கள் தூக்கம் 8 மணி நேரம் தூங்காதீங்க, 5 மணி நேரம் தூங்க, அந்த 3 மணி நேரத்தில் கதை பண்ணுங்கள். சீக்கிரமாக குளிங்க, 1 மணி நேரம் குளிக்காதீங்க, 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த 50 நிமிஷத்தில் கதை பண்ணுங்கள். எனக்கே ஒரு நாள் டைரக்டர் வெளியூர் எப்படியோ நான் இப்படியே இருந்துட்டுருப்போம், வெளியூர் ஒரு 5 நாள் போகிறப்போ அந்த 5 நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் என் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். என் ஆஃபீஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்த கதையை பேசிக்கோங்க. அது மாதிரி பண்ணலாம்ல, தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவ் விடாதீங்க, உங்கள் மனசே தூசு அடைஞ்சு போயிடும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு ஆடிய கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்னாச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படித்தானே உங்களுக்கு, நமக்கு மனதில் வேலை நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருப்பிடிச்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நான் அன்றைக்கி கடைபிடித்தது. நம்ம எல்லா டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு, ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டைரக்டர்ஸ் போடுற அவஸ்தை, நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவங்க தான். செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு 2:30-3 மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு 3:30 வீட்டுக்கு வருவார், வந்துட்டு எப்போ படுப்பார்ந்தது காலைல 5:30 வெளியே வந்து நிற்பார், குளித்து ரெடியாகி விபூதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னி ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 ஷூட்டிங் 3 ஷூட்டிங் இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை, ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது. அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது. அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் ரூம் போடலாம், அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்ச அப்புறம் தான் நீ கதை பண்ண முடியும். வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டாரு, மியூசிக் டேரக்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு, கேமராமேன் நீங்கள் வர்றாரு அவருக்கு கதை சொல்லு, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் அவருக்கு கொஞ்சம் சொல்லு, அவர் தான் இவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவர், ஐயோ இவரை இம்ப்ரூவ் பண்ணதோட இவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண, இதெல்லாம் வரும். ஸோ இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஐயோ இந்த ஹீரோயின் கிடச்சா நல்லா இருக்குமே,
ப்ரொடியூசருக்கு பட்ஜெட் இருக்குமா ஐயோன்னு அந்த ஃபஸ்ட்டு படத்தில் கடந்து பரிதவிப்போம்ல, அது எப்போவுமே நமக்கெல்லாம் இருக்கும். ஐயோ இந்த படத்துக்கு யார் வரப்போகிறா, ஐயோ கரெக்டாக இருக்கணுமே, நடிக்க தெரியணுமே, டைலாக் பேச தெரியணுமே, நிறைய டைலாக் எழுதி வச்சுருக்கோம். ஒருவேளை லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்குறதுலே நம்ம டைம் போயிடும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸுக்கு டைலாக் கற்றுக் கொடுத்து வர்றதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் கடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம். இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அது ஒரு போராட்டம், காஸ்டியூம் எடுத்தால் அது ஒரு போராட்டம், லொக்கேஷன் போராட்டம், மேனேஜர்ஸ்கிட்ட போராட்டம், இப்படி இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் துவங்குறப்போ தலையில் சுமக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கார், தோளில் சுமந்துட்டுருப்பீங்க உங்கள் வேலையை, அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட. அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட படையை வந்து நல்லா சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும். அந்த டைம் தான், அதனால தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணோன்னே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதால எனக்கெல்லாம் வாய்ப்பு கூட கிடச்சிது, கதை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது. நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த டைமில். நான் வந்து ஒரு 93 வள்ளியெலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கதை சொல்ல போவாங்க. இப்போ நிறையா கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா, க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா. அது சூப்பர் குட்லலாம் க்யூவில்னு கதை சொல்லுவாங்க, அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அத்தனை பேருக்கு வாய்ப்பு, என்ன தைரியம் பாருங்கள், டிசைடிங் கெப்பாசிட்டி, இந்த படம் நம்ம எடுக்கலான்ற ஒரு புது டைரக்டர் நம்பி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன், அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம், கற்றுப்போம், நமக்கு அவசரம் இல்லை, ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மத்தியானம் வேஷம் போட்டப்பறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவோம், டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்ருந்தேன். அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்ட்ட வாய்ப்பு கிடச்சிது. ஸோ கேபி சார்ட்ட வந்து சரண் சார்ட்ட வரும்போது வந்துன்னா கேபி சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட உடனே ஐயோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்டாக இருந்துட்டேன். வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையலை நான். ஆக்சுவலாக நான் அஸ்டண்டர்டராக ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். டைரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் பெரிய டைரக்டர்ஸ் கூட, பெரிய ஹீரோஸ் கூட, பிரசாந்த், சிம்ரன், இந்த காம்போவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் பார்த்த ஜென்ரேஷன். ஸோ அவங்களாம் பேசும்போது வாட் நெக்ஸ்ட் ஸ்டாரி அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது, ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது, சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்குது, ஓ இஸ் வெரி நைஸ், ஏ நைஸ்யா, ஏ பிரசாந்த், இப்படிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இப்படி வந்து ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இது என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக இருந்ததுனால தான், இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லார்ட்டும் பழக முடியாது. பரத்வாஜ் சார்கிட்ட, ஏ என்ன அரி என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார், நீங்கள் தான் எனக்கு மியூசிக் பண்ணுங்க, இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிருவீங்க நீங்கள் அப்படிவேன் சார், இன்றைக்கி டியூன் போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன். இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட், நான் வந்து டைலாக் எழுதித்தரேன், வேணா யூஸ் நேம் அப்படின்னு. பட் அவர் டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல, அவர் அப்போது வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேரை போடாதீங்க அது தப்பாயிடும், ஏன்னா என்னால் உட்கார்றதுக்கு டைம் இல்லை அதில், ஏன்னா நான் எழுதியிருந்தேனா பேர் போடலாம், ஒரு ரெஃபர்ஷன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம், அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார். ஸோ நானே தான் எழுதிட்டேன், அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய ஹெல்ப், என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட் படம். அதில் தேவானந்த் மூவிஸு துரை சார் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர். இது கொஞ்சம் விளக்கமாக ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா நான் மை இண்டியான்ற ஒரு படத்தில் புடிச்சோட சண்டை போட்டு ஓடினவன் நான் படத்துலேருந்து, பாதி படத்துலேருந்து, ஏதோ அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், எனக்கு தான் பயங்கரமாக டர்புருன்னு இருப்பேன்ல நான் வேலையில். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ சண்டை போட்டு ஓடிப்பிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு என்னை குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறாரு, அவர் என்ன பிரதர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா உடனே ஓடிடுவீங்களா, வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் உரிமையோட சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்கள் அவர். ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு ஒர்க் கிடச்சி போய்ட்டு அதுக்குள்ளே படமும் முடிஞ்சிருச்சு அந்த படம். ஆனால் அந்த படம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததே ஒரு பாதியிலேருந்து தான் நினைக்கிறேன், அலெக்ஸ் பாண்டியன் சார் டைரக்டர். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் என்னன்னா அவர் கணிக்கிறாரு பாருங்கள், அடுத்து எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, பாதியில் ஓடி போனோம் நான். ஏன் ஓடி போனேன் அதான் அவரோட ஏன் ஓடி போனான்னு எனக்கு தெரியும், என்ன காரணத்துக்காக அவனுக்கு அந்த கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், கோவம் இருக்கிறவங்க தான் சொரணம் இருக்கும், சொரணம் இருக்கவன் தான் வேலை செய்வான். கரெக்ட், அதை தான் நான் பிடிச்சிக்கிட்டேன். எல்லார்ட்டையும் நான் அதை சொல்லுவேன், நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நல்ல விஷயங்களை. உங்கள் கோவத்தை வந்து வேலைக்காக வெயிட்டிங்கில் வைங்க, உங்கள் கோவத்தை வேஸ்ட் பண்ணிவிடாங்க, தேக்கி தேக்கி வைங்க, உங்கள் வேலை வரல அதில் காட்டுங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கோவத்தை காட்டினா வேறு யாருக்குமே கோவம் வராது, வேலைக்காக தான் கோவப்படுறான்ட்டு. கரெக்டாக கரெக்ட்,
இதே நீங்கள் உங்கள் கேரக்டரை நான் கோவப்படுற கேரக்டர்ன்னு காட்டிங்கன்னா உங்களை பார்த்தா எவனும் மதிக்க மாட்டான். பட் உங்கள் வேலைக்காக வந்து சீக்கிரம் நடக்கணுன்றக்காக அந்த வேலையை நல்லா செய்யணுன்றக்காக நீங்கள் ஒரு கோவப்பட்டீங்கன்னா அவங்க வந்து வேலை அது வந்து இதை வச்சுக்கோங்கன்னு நான் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச இதை சொல்லுவேன் கருத்து. ஏன்னா எங்கள் தெய்வாரம் ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க நல்ல விஷயங்கள் எங்கேருந்து வேணாலும் வருங்க, ஒவ்வொருத்தருந்து ஒன்று ஒன்று வரும். எனக்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தார், வாய்ப்பு மட்டும் கொடுக்கல அந்த படம். அவரே ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான், ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவார் எல்லா படத்துலையும். என்கிட்ட ஃபஸ்ட் டே ஷூட்டிங் தூரத்தில் வந்து பார்த்தாரு குமார் அண்ணங்கிட்ட சொல்லிட்டார் மேனேஜர்கிட்ட, நான் இந்த படத்துக்குள்ளே வரமாட்டேன் அவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு. அது சொன்னது வந்து எனக்கு இன்னும் பெரிய பொறுப்பாகிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணுவார் போல இருக்குன்னு பயந்துட்டு தான் இருந்தேன் நான், உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவர் அது மேலே எதுவுமே ஒரு கேள்வி கேட்கல, அவ்வளோ சப்போர்ட்டு அது. ஸோ எவ்வளோ பேர் ஒருத்தருடைய வெற்றிக்கு வந்து எத்தனை பேர் துணையாக நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று இது மாதிரி நான் அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் ஜாப்பை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அங்கேருந்தே ஒரு ப்ரொடியூசர் எனக்காக தயாராகி எனக்கு நான் அந்த ப்ரொடியூசருக்குதாக தயாராகி என்னை வந்து ஓவர ஒரு 2 hours ஒரு கதையை கேட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி உடனே போய் ஒரு எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி பரத்வாய் சார் அது எல்லா டெக்னீஷியன் பிரியன் சார், பிரியன் சாரை ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக இருக்கும்போதே அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து சேரன் சார் படத்தில் வந்து நானும் சரண் சார் ஒரு சாங் எடுக்கிறக்காக டெல்லி போனோம். அப்போ பிரியன் சார் வந்திருந்தார், ஏன்னா இப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி ஓடி இது பண்ணி ஒரு பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி அவரோட ஃபேன் ஆகிட்டேன் நான். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கேயாவது அடிக்கடி மீட் பண்ணுவேன், மீட் பண்ணுமே அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன், சீன் சொல்லுவேன், சாங் சுச்சுவேஷன் சொல்லுவேன். நான் சொல்கிறது படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ அதில் வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் நான் வெங்கடேஷ் கூட தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன், அப்படி தான் இருந்துச்சு அந்த தருணம். ஆனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுவோன்னு ஆசைப்படுவேன் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் படத்துக்கு அவரே வந்தார், வெங்கடேஷ் வந்து சரண் சார் படத்தில் பிஸி ஆகிட்டார் அந்த ஜெமினியில். ஸோ நான் வந்து பிரியன் சார், அப்போ அடுத்த சாய்ஸ் எனக்கு பிரியன் சார் தானே ஒர்க் பண்ணேன். அவர் பிரியன் சார் வந்து வேலையில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதாவது நாங்கள் வந்து எல்லோரும் நினைப்பாங்க 15 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒற்றுமையாக இருந்துப்பாங்க போல இருக்கு ஸ்பாட்லன்னு, நிறையா சண்டை தான் போடுவோம் நாங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அதுதான் சொல்லுவேன். கதிர் கதை ஆர்டிட்டு நம்ம வந்து வேலைக்காக சண்டை போடுற வரைக்கும் அதுக்கு வந்து 6 மணிக்கு மேலே கிடையாது, 6 மணிக்கு மேலே நீங்கள் சண்டை போட்டால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். வேலையில் சண்டை போடுறது பரவாயில்ல, அது வந்து சண்டைன்றது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட், ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் அவ்வளோதான். சண்டைன்றது கத்தி எடுத்துகிட்டு அந்த சண்டை ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ். நான் டைரக்டர் நான் சொன்னது தான் எல்லாம் செஞ்சாகணுன்றதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அது அது வந்து கன்சிடர் பண்ணும், இது பண்ணும், அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அவங்களுக்குன்னு எல்லா டெக்னீஷியனுக்கும் ஒரு தாட்ஸ் இருக்குது, இருக்குல்ல எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் இன்றைக்கி அவரை மிஸ் பண்ணுறோம், அவரை எவ்வளோ பெரிய கிரேட். ஒரு இப்போது உங்கள்கிட்ட நிறைய அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் வந்து சீன் சொல்கிறதுக்கோ டிஸ்கஷன்ஸ்க்கோ இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்க திறமையானவங்களை கூட வச்சுட்டு பிளான் பண்ணுன்றது கான்செப்டா இல்லை? எனக்கே வந்து தன்னை கொண்டே ஒரு 12 பேர் வேணும் எனக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்படி சுற்றி உட்காந்தால் தான் எனக்கு வந்து இப்படி இப்படி வந்து பேனிங்கில் வந்து கை தூக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கருத்துக்கு வந்து 5 பேர் இந்த பக்கம் 7 பேர் அந்த பக்கம் கை தூக்கி சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் போயிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்கும் முடியவே வராது, கடைசியில் எப்போ இதை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். ஆ முடிச்சுக்கலானே அவங்களாம் முடிய சொல்லாமல் முடிப்பேன், இல்லை நான் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அப்போ கை தூக்கிடலாமா? ஸோ மேக்ஸிமத்துக்கு இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டிக்கு விட்டுருவோம், இதை மெஜாரிட்டி பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா வைக்கலன்னு முடிவு பண்ணிடும், அப்போ கை தூக்குவோம். அந்த மாதிரிலாம் கருத்து ஓட்டு கணிப்பு ஓட்டு போட்டு கருத்து கணிப்புலாம் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு 10-12 பேர் தேவை, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுற ஒரு 6-7 பேர், இது இல்லாமல் வெளியில் நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க நம்ம கூட சேர்ந்து முன்னாடி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணவங்க டைரக்டராக இருந்து அவங்களும் வந்து ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்து ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பேரை கூட சேர்த்துப்பேன். ஏன்னா யார் மூலமாவது ஒரு நல்ல கருத்து வந்துடும், நல்ல விஷயம் வந்துடும், நல்ல அந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் ஆகிரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு எங்கள் டிஸ்கஷன் வந்து ஓகேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டாங்க, எதுக்கு நீ ஓகே சொன்ன காரணம் சொல்லுன்றது அது பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் யாரும் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, இது ரொம்ப வில்லகமாயிரும் அப்படிதான் இருக்கும். எங்கள் டிஸ்கஷன் நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க போட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ரொம்ப இது பண்ண வேண்டிய எல்லா கார்னரும் பேசி மைனஸ் ப்ளஸ் பேசியிருப்போம். ஸோ ஸ்பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் அந்த மேக்கிங் கூறிய ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போய் திருப்பி ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இருக்காது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும், ஜஸ்ட்டு தாளிசம் பண்ணி எடுக்கணும், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும்,
மற்ற மசாலா விசாலம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். சார், ரத்னம் யாரு? ஹரியோட இன்னொரு ரெப்ளிகாவா இல்லை சொசைட்டியில் ரத்னம் யாரு? ரிப்ளிக்கெல்லாம் என்னோட ரிப்ளிக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் யோசிக்கிற கேரக்டர் தான். நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயம் போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா? அது நம்ம செய்ய முடியாது, யாருமே அதை செய்ய வேணாம். அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன், அது நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உன்னை இந்த மாதிரி தப்புனவுன்னா நல்லா நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வித்தியாச வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்குறோம். எல்லோரையும் சேர்த்து தான் சொல்லணும், என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதான் கரெக்டாக நடனே, எனக்கு ஒரு இடம். நான் இன்னொருத்தர் பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான்னு ஒரு ஜடம். இந்த மாதிரி இப்படி வந்து எல்லாரும் மனசும் வந்து ஒரு கசா முசாபி தான். 60% எல்லாம் கெட்டு போயிட்டோம். ஒரு 40% மக்களால் தான் நாடு நல்லா போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த 60% கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குறோம், எது கரெக்டு தப்புன்னு. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சிக்னல், பகலில் 12 மணிக்கு ஓடுற மாதிரியே ஓடிட்டுருக்குது. அவன் நிற்க தோணுமா சொல்லுங்க? நான் வேணும்னே நிற்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால, எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உறுத்தும். ஏன்னா நான் நியாயம் நிறைய பேசுகிறேன்ல, நியாயமாக டைலாக் நிறைய எழுதுறதுனால சேர விட்றேன். நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது, அதை வந்து ஆரஞ்சு பண்ண மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டுனா நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது. இதை வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரிகள் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. உடனே நீ வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிறோம் அதை அப்படியே நினச்சிக்கோண்ணா. இது வந்து காலகாலமாக 40 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்க கூத்து தான் அது. அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் 10 o'clock ஒரு சிக்னலில் வந்து 40 seconds நிற்கணும், ஒரு பர்டிகுலர் சிக்னல். நான் ஒரு இதை டீட்டெயிலாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே அது 20 செகண்டாக மாறணும் அது. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் 20 செகண்ட்ஸில் அது போயிடும் அந்த சிக்னல். ஸோ நம்ம வண்டி வரதா வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும். எப்போவுமே அது 40 நாள் ஒரு வண்டி வரல, நான் ஏன்டா சும்மா நின்றுட்டுருக்கணுன்ற மூடும் அவங்களுக்கு வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா, சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு வருவோம். வரும்போது கோடாமோக சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான். நான் நம்ம என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் நிற்பேன், நிற்கும் போது நிறைய பேர் நிற்காமல் நிற்காமல் போவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா, அப்போ நாங்கள் உள்ளே கிளாப் பண்ணி போனாங்க. இப்போ நம்ம நின்றனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, இதுதான் நமக்கு சக்ஸஸ். இவ்வளோ நேரம் நம்ம நின்றதுக்கு ஒரு ரெண்டு வண்டியை நிறுத்திட்டோம். ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக அது டெவலப் ஆகிட்டோம். ஆனால் அந்த கோவம் மட்டும் அடக்க மாட்டேங்குது நமக்கு. எந்த கோவம், அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும், இல்லைன்னா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும். ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும். அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும். அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு, அந்த பிளிங்க் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு. இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்கிறோம். இந்த குழப்பத்தில் இருந்து தான் இந்த கதையே வருது. கோவத்தில் அந்த கோவத்தில் தான் சொல்கிறேன், நீ வந்து இருக்கிறது 20 அடி ரோடு, வண்டியோட அகலம் வந்து 6 அடி, ஆனால் பார்க்கிங் எதிர்த்து 8 அடி தேவை. இந்த பக்கம் ஒரு 1.5 அடி வேணும், அந்த பக்கம் 1 அடி வேணும், இதெல்லாம் சேர்த்தா 8 அடி. 8-16 அடி போச்சுன்னா நடுவில் 4 அடிக்கு பைக் தான் போக முடியும். ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போனேன். இப்படி ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து ஒரு துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க. வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ள வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த திமிரு பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியானவருக்கு கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க. நம்ம ரத்னம் என்ன பண்ணுறான், கோவத்தில் சொல்லி பார்த்தான், கேட்கலை, பேசி பார்த்தான், மதிக்கலை. நைட்டோட நைட்டை மொத்த வண்டியை அடிச்சு உடச்சிட்டான். என்ன என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவள தானே, 15 நாள் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சொன்னால் இவங்களுக்கு மண்டையில் ஏறாது, அடிச்சு உடச்சிட வேண்டியதான். எவனோ ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும் அவனை, அதுக்கப்புறம் நம்மளை பண்ண பண்ணிக்கட்டும். ஏன்னா அவனை என்னை பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க, போலீஸில் வச்சு உதைப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் நான் அது வந்து அதுக்காக போய்ட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்ருக்காள் கிடையாது. மௌனவனுங்கெல்லாம் கையை உடச்சாருனா அதெல்லாம் திருந்தி கோவப்படுற ஆள். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு கோவப்பட்டு வந்து அவர் எந்தெந்த பிரச்சனையை டீல் பண்ணுறாரு. சமூகத்தில் நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க, ஆனால் கடந்து போயிடுறாங்க. கடந்து போகாமல் இறங்கி வேலை செய்கிறாள் தான் ரத்னம். எஸ், கடந்து போக முடியாமல் கடந்து இது பண்ணுறது தான். அதனால தான் நீங்கள் வந்து இந்த படத்தில் சோஷியல் இஷ்யூஸும் இருக்குது, பொலிட்டிக்கலும் இருக்குது,
ஒரு சென்சிட்டிவான டாபிக் வைக்கிறதுனால இந்த ட்ரெய்லரோட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும்னா நம்ம ரத்னத்தை தான் மெடல் கொடுக்கணும்னு மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? அது ரீசன் நீங்க படத்துல பாத்துக்கோங்க. பொதுவாகவே சார் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. படட்டும் சார், அவங்களும் ஒரு ஐடியாவோட வரட்டும், அவங்க ஐடியாவும் படமும் மேட்ச் ஆகுதானே, மக்கள் பார்க்க த்ரில் தானே. நம்ம ஒரு படம் இந்த படம் இப்படி இருக்கும்னு நினச்சி வருவோம், அதே மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லாமல் உள்ளாட நம்ம இது நினச்சி இப்படி ஒன்று இருக்கு அப்படி, அது அதை விட்டுருவோமே, அதை நம்ம உடச்சி விடுவேனே. நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க, தெரியாத விஷயத்த தகவலாக சொல்கிறத விட தெரிஞ்ச விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல். அது என்ன, இந்த நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பேன் நான், அந்த வலை பேச்சு அது இந்த விஷயங்கள், அதில் வந்து புது கருத்துன்னெலாம் எதுவுமே இருக்காது. முன்னாடி கல்கண்டின்னு ஒரு புக் இருக்கும் தெரியுமா, அந்த புக்கில் வந்து நிறையா தகவல், புது புது தகவலாக இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுதான், ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில், இன்னும் பாரிஸில் வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா, ஏதோ இந்த மாதிரி பொது விஷயங்கள் நிறையா, இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள் சம்பவங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பேச்சு வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது. புது தகவல்ன்றது ரொம்ப 10% தான் இருக்குது, அந்த 90% தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, என்னென்னா ஆமாம்ல நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம்ல, இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. டிராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள், நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே, அதுதான். அது புது தகவல் கிடையாது, தெரிஞ்ச தகவல், அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ சப்போஸ் இப்போ அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அவங்களுக்கு வந்து இவர் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது, எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ லப்பரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு, அது என்ன, அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டு வடவர் அந்த இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் லவ் பண்ணுன்றக்காக நான் உடனே உன்னோட உரிமை எல்லாத்துலேயும் தலையிடணும் மாதிரி நினச்சிடக்கூடாதுன்றேன். அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எத்தனை நம்ம சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிற, எவ்வளோ எத்தனை இலக்கிய ஒரு தடவை தண்ணி அடிக்கிற கேட்டு, நீ சொல்கிற பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம், இதை எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இவருக்கு அது சுருன்னு உரைக்கும் போ, என்ன அவளுக்கு நம்ம பிடிக்கிறது வேணாம்னு தோணுது, ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது அந்த, அதனால் இப்படி வேறு மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி, ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எல்லாம் தேவையா நமக்கு விட்டுலாம்ல அப்படின்னு, அது கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி திருந்திடுறேன் அப்படி இல்லாமல் வேறு, இதில் என்னென்னா அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீ பிடிக்க வேணாம்னு சொல்ல, ஆனால் இந்த அளவை மாறாமல் வச்சுக்கோன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்களை வந்து என்ன டைரெக்டாக மூஞ்சில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமா நான் பார்க்குறேன். உங்களோட ப்ளஸ்ன்றது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களோட டைலாக் வந்து ஒரு லைனில் இருந்தாலும் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு படத்தில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, காயப்பட்டவனுக்கு அது ஆறுற வரைக்கும் தான் வலி, ஆனால் காயப்படுத்தவனுக்கு ஆயுஸ் ஃபுல்லாக வரின்றது ஒரு லைன் தான் கேட்கும் போது, ஆனால் அது ஃபீல் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி. இது எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இல்லை எனக்கு அந்த சீன்லாம் எழுதும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தன், இவனும் வந்து அவனை எதுவும் காயப்படுத்துன்னு நினைக்கவே இல்லை, அவன் ஒரு கெட்டவனை நோக்கி பாயிறான், அது ஒரு நல்லவன் கை போயிடுச்சுன்ற வழியில் இவன் துடிச்சு தான் கிடப்பான், வாழ்க்கை ஃபுல்லாகவே அவன் வந்து ரணமாயிடுவான். அவன் ஏதாவது காயப்படுத்துகிறவனோட பெயின் வந்து, அதுவும் அந்த கேரக்டர் இடது கையில் சாப்பிட்றதை பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுன்னு அழும்போது, அது வந்து உண்மையிலே ஒரு ஒரு நல்லவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படி தான் கும்பிடுவான், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், ஆனால் ஒரு நல்லவன் தப்பு பண்ணதுக்கும் ஒரு கெட்டவன் தப்பு பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம்தான், அதுவும் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் காசுக்காக கண்டதையும் பண்ணுற பொறுக்கி கிடையாது, கொள்கைக்காக ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த டைலாக் அங்கே படத்தில் பார்த்துக்கிட்டு. ஏன்னா எனக்கு நான் வந்து அதே கேரக்டர் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன், ஆனால் நான் காசுக்காக பண்ணலை, பொறுக்கி மாதிரி வந்து நான் ஒரு காசுக்காக வந்து ஏதோ ஒரு கொள்கை இல்லாமல் சுற்றுற ஆள் கிடையாதுறான் அவங்க அப்படின்னு விஷயங்கள் அந்த மாதிரி ஆள் அவர், அது அதுதான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து வலிக்கும். நம்ம இந்த தப்பு யோ நம்ம பண்ண ஒரு செயல் வந்து ஒருத்தரை பாதிச்சிருச்சுன்றது யாராவது தாங்க முடியாது, நல்ல மனசோடு இருக்கிறவங்க யதார்த்தமாக வாழ்கிறவங்களால அது தாங்க முடியாது.
அடுத்தவங்க ஹேட்டானா அவங்களுக்கு வந்து அதை வெளியே ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணி ஐயோயோன்னெலாம் ஆளலாம் மாட்டாங்க. ஆனால் உள்ளே அவங்களால தாங்க, அவங்களுக்கு தூக்கம் வராது, அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம், பக்கத்தில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா என்னால் அந்த இது நடந்து போச்சு அது. ஆனால் மனசுக்குள்ள வலிக்கும், அந்த வழியை தான் நம்ம ஹீரோ வாயிலாக சொல்லியிருப்போம். பொதுவாக உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ், இந்த 17 இன்னும் பார்க்கல மக்கள், இந்த 16 படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலாகவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாகவே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஒரு கால்குலேஷன் இங்கேருந்து போனால் இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸாகவே தான் காமிக்கிறீங்க. அது வந்து பர்பஸாக ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயமா, இல்லை அந்த கதையில் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது? அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான், பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாகவே தான் வருது, அது என்னே தெரியலது. அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தில் அது மேலே ஏற்றிடுறோம் நான். எல்லா விஷயத்துலேயும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆக்கி விட்டுடுறோம் நம்ம. அதனால வந்து இதெல்லாம் இது வேண்டாம், அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் 10 நிமிஷம், இங்கே போனால் 3 நிமிஷம், இங்கே 4 நிமிஷம் பார்ப்போம், போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம், இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது. ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம் எப்படி வாழ்கிறோம் அதுதான் வருது. ஆமாம், இந்த செயின் மேட்டர் வரைக்கும் இது அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரியில் அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசிச்சதாக இருக்கும் ஒரு விஷயம். நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அரணா கோடியெல்லாம் காணும்னு தேடிக்கிட்டு இருப்போம், பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்ட்டோட போயிருக்கோம், அது மாதிரிலாம் நடந்திருக்கோம் எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன், ஏன்னா அது வந்து அருணாகோடி வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க, அது உள்ளே வந்து ஒரு மெழுகு இருக்கும், அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அறக்குமாங்க. எனக்கு அந்த வேலையும் தெரியும், எனக்கு அந்த ஆசாரி மாதிரி செய்கிற வேலை தெரியும். ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான், ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும். அது இப்போ என்னென்னா அது எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும், எனக்கே ஒரு நாள் அது அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துக்கிட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவோம், ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து 12 ரூபா இருந்தது, 20 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் அறக்காத இருக்கும், ரெண்டு இருக்காது, அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும், பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் தான் அதில் அது அப்போ நைட்டில் தான் இருக்கும், போய் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு, ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூளையாக தான் இருக்கும். எனக்கும் இந்த போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப, அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு எல்லாம் ஆசைப்பட்டதுனால நிறைய அந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு வேங்கையில் வந்து ஒரு ஒரு சாமானியன் ஒரு ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன், ஒரு வாலிபன் பையன், அவர் கூட நிறைய பிரில்லியண்ட் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியண்ட் மூவாக அது தெரியாது படத்தில், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அந்த டைலாகு, அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும் அவங்கள நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக. இது மாதிரி ஒரு இந்த ஒரு ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது. அது ஆமாம், அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட சூர்யா வந்து நம்ம ஆறில் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான், பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல. சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும், அதுக்காக அவனை பெரியப்பாணி கூட முடியாது, சித்தப்பா தான் கூப்பிடணும் ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவனுக்கும் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும். ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கூடாதுரா, ஒரு ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறடா, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுப்பக்கூடாதுன்றது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுலேயே அவர் வந்து நீங்களாவது அண்ணன் உதட்டுன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் நான் அடி வயிற்றுலேருந்து சொல்கிறேன். அது 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 ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாருமே, நான் என்றைக்குமே அண்ணனே அடி வயிற்றுலேருந்தாலும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து வெறும் வாயிலிருந்தாலும் சொல்லியிருக்கிறீங்க, நீ என்ன யாரும் தம்பியாக நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள். அன்னைக்கு கூட யாரோ ஒரு ஐடியில் யாரோ மீட் பண்ண அப்போ சொன்னார், நாங்கள் அடிக்கடி அவனால் ஏதோ இடம் விட போனோன்னா துரோகம் துரோகம்னு ரெண்டு வரி சாங் அனுப்பிச்சி விட்ருவோம், நீ இவ்வளவு அந்த படத்தில் உள்ள சாங் அது ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது அது ரொம்ப ஒரு ஆறில் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு ரவுடியாக இருப்பார். கடைசியில் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவேன் சார், தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார். இதெல்லாம் அவங்க கூட வந்து இப்போ சொல்லும்போது ஏற நம்ம பொண்ணுக்கிட்ட வேணடா போய் பேச போகிறான்னு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீ வந்து ரொம்ப பெரிய பிலிம் இது பண்ணி ப்ரெஷர் ஆகிக்கோனா நான் வேறு ஒரு கண்டென்ட் தான் போயிட்டு, இப்போ பாருமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் சுத்தாதீங்கம்மா, உலகத்தில் நீ நம்ப வேண்டிய எப்படி இழுத்து விட்டான் பார்த்தியா உன்னை, உலகத்தில் நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான்,
அவங்க தான் 100% நம்ம வேண்டிய சம்திங். இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன். இப்போ வன்மமாக ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னம்மா ஒழுங்காக அவன் புள்ள திருந்திடுறானா, இல்லை ஏதாவது உடம்புலேருந்து ஒரு 5-6 கிலோ இறக்க வேண்டியிருக்குமா, எடுக்க வேண்டியிருக்குமா, அதாவது கை காலை வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு 5-6 கிலோ எடுக்க வேண்டியிருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு. அங்கே ஒரு அக்கௌண்டன்ட் வந்துடுவார். இந்த மாதிரி நீங்க கேக்குறதுனால அந்த பிளாஷ்பேக்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி. சார், இப்போ தாமிரபரணி, பூஜை, ரத்னம், 8 வருஷம் கேப். ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன், அதே மாதிரி ஹரியோட டிராவல், இந்த 3 படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என் சைட்லாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம் எனக்கு தெரியல. அதே வேலையாக அதே இதை நான் வந்து கடமையின்னு பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. நான் என்னோடய படங்கள் நல்லா இன்றைக்கி அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுற மாதிரி தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா, அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா, நல்ல வசனங்கள் எழுதிட முடியுதா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில், இந்த மாதிரி தான் நம்ம அவ்வளோதானே தரும். பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. விஷால்கிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான். அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவர். ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம், ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்டே சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே ஓகே. பட் நல்லாயிருக்கும் கேள்வி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அது வந்து முன்னாடி அது கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அது முதலே வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார். அதோட அவர் வந்து டோட்டலாக டைரக்டர் டோப் படிச்சுட்டு அவர் பாட்டு கூலாக வந்து ஆக்ஷன்னா தான் அவர் சீரியஸாகவே ஆவார். அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுட்டுருப்பார். அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு. மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான், எல்லாரையும் மதிக்கிறவர், எல்லாரையும் ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுறவர். இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார், ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்தில் ஓடி வர மாதிரி ஓடுவார், பரபரன்னு இருப்பார். அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்கள் உருவத்தை இப்படி மாற்றிக்கணும், இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ரத்தம்ல, இந்த படத்தில் நீங்கள் ஃபிசிக்கை மாற்ற வேணாம், ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்தில் எதுக்காக? அதுதான் கரெக்டாக இருக்க நல்ல கேள்வி. என்னென்னா உங்கள் ஃபிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவன் டோன்ட் கேர் கேரக்டர். இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக வந்து அப்படி கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது. ஆனால் துரத்தி துரத்தி அடிக்கிறான்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கேன். அந்த 8 வந்து என்னென்னா, நான் மெயினாக டிஸ்கஷன்லேயே டிசைட் பண்ணுறது, இது ஒரு வெறும் ஃபைட்டாக இருந்துடக்கூடாது. இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும். இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ, இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ, இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும். ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வச்சா போதும் நம்ம. ஸோ முன்ன பின்னே நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் பண்ணும் இல்லையா, அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும். ஏன்னா கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது. ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு 2 ஃபைட் இருந்தால் போதும், மற்றபடி எல்லாமே ஓடி ஆடி ஓடி அந்த மாதிரி இருக்கணும். போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டு குறுக்க வர்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் துரத்துல இருந்தால் காலையிலேருந்து ஒரு டேக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள், ஒரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போவோம், அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அத்தனை டேக்கும் ஓடணும். ஒரு 100 மீட்டர் கணக்கு வச்சாலே ஒரு 5 டேக் 6 டேக்குன்னு அதே 600 மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு. 20 ஷாட் 25 ஷாட்னு நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மினிமம் ஓடி ஆகணும். ஸோ அதனால தான் நான் அதை சொன்னேன். அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன், தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு டேவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது வந்து தொடர்ந்து 80 நாள் ஓட போகிறார் அவர். நடுவில் எனக்கே ஒரு நாள் சீன் எடுக்கிறன்னே ஓடாமல் இருப்பார். அதனால் நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது கிடையாது, ஓடுறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்க ஹீரோவுக்கு. அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடக்கூடாது, அது வந்து ஈஸி ஆகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம். பார்த்தா அதுவும் மாஸ்டர்ங்கெல்லாம் பின்னி எடுத்தாங்க. நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன். ஒரு எந்த கட்டு கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன். ஹீரோவை ரொம்ப ஓட வைக்க மாட்டேன் நான். லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன். இங்கேருந்து இங்கே தான் வைப்போம் சொல்லி உடனே கட் 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 கட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது, உடம்புல டயர்டாகிட்டு இருக்கும், நம்ம வேஸ்ட்டாக அதுக்கு ஓட விடணுன்ற மாதிரி. மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில் ஐயோ எனக்கு மூச்சு மட்டும் ஓடும்போது அவர் துரத்திட்டு ஓடுறத பார்த்தா. ஸோ அது அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த ஃபைட்டு. நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடிருக்காங்கன்னு வந்து பாருங்களா இருக்கீங்க. ஐயோ சார், ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்க விஷுவலைஸாக என்ன பண்ணி ஷூட் பண்ணாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுறது ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் டிஎஸ்பி அவருக்கு உங்களோட ஜேர்னியில் ஒரு 6வது படம். இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சாங்காக ரீரிகார்டிங்காக? முதல்ல சாங்குன்னு சொன்னால்
ஏன்னா டிரெக்டருக்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் சாங்கே வந்து நாங்கள் வித்தியாசமாக பண்ணோம். இந்த படத்துக்கு வந்து மொத்த சாங்கே ஷூட் பண்ணி அதர் ஒன் சாங், அது அந்த அந்த சாங் வந்து சாங்கு சவுண்டோட ஷூட் பண்ண வேண்டிய டான்ஸ் பிட்டு, மற்ற சாங் எல்லாமே வந்து அஞ்சு சாங்கு ஆறு சாங் இருக்குது, பிட் சாங்கெல்லாம் சேர்த்து ஏழே இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆனால் அப்போ கூட ஒரு மாண்டேஜ் சாங் கூட நமக்கு ஒரு சாங்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் அவரோட பிஸி ஷெடியூலில் நான் அப்படி சொல்லிட்டேன், இல்லாட்டி அவரால் தேவையால் இந்த படமே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்தி தெலுங்கு நிறைய படங்கள் இப்போ தமிழ்லேயே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க, நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு நான் போகும்போதே எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணி அது வந்து இளையராஜா சார் சாங் போட்டு இசைஞானி சாங்கை போட்டு அவர்கிட்ட வந்து ஏடி ரூமில் கூப்பிட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே டியூன் பண்ணி பண்ணார். ஸோ அவருக்கு என்னென்னா நம்ம பாட்டு என்னவா வரப்போகுதுன்றதை காட்டிட்டேன் நான். ஓகே. ஸோ அது இன்னும் வசதியாக அதனால் பாட்டு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு தினசாக வந்துருச்சு. இப்போ இன்றைக்கு கூட ஒரு சிங்கிள் நேற்று கூட ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல பேர். ஒரு அந்த சாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும், அதனால தான் அதை வந்து அது அந்த சாங் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒரு அஞ்சு வரியை போட்டு ஒரு ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. ஏன்னா வெறும் மியூசிக்கலாக போகாமல் ஒரு நாலு வரியோடு போயிடலாம். அதனால தான் திவேகா சாரை மட்டும் நீங்கள் மட்டும் எழுதுங்க இந்த படத்தில், எப்போவுமே ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கூட எழுதி வச்சுருப்போம். இந்த படத்தில் அவர் மட்டும் எழுதிட்டேன்னா த்ரூ அவுட் இது இந்த மூடு ட்ராவல் பண்ணும். அப்புறம் எல்லார்ட்டையும் எல்லா கதையும் சொல்லிவிட்டு இவர் இப்படி எழுதியிருக்காரு இந்த வரி அவர் யூஸ் பண்ணிக்காக சொல்ல முடியாது. அதனால் ஒரே லிரிக் ரைட்டர் தான் நல்லது. அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணால் அதில் வந்து சாங்ஸ் ஃபஸ்ட்டு இப்போது எல்லாம் இன்றைக்கி காப்பிலாம் வந்து பண்ணி ஃபஸ்ட் காப்பி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ரீரிகார்டிங் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காரு, கலப்பி எடுத்துட்டார். ரீரிகார்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நானே ரீரிகார்டிங்க்கு நிறையா கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நானே கொஞ்சம் மாறி தான் இது பண்ணேன். அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ அப்படி நான் தான் சொன்னேன். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு இல்லை ஒரு வாரம் இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஒரு வெர்ஷன் பார்த்தேன் ரீரிகார்டிங் பார்த்துட்டு சொன்னேன். 20 சாங்கு கம்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, நியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வா அப்படின்ட்டு போனேன். வேறு எதுவுமே சொல்லலை நான், ஏன்னா அப்படி இருந்துச்சு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேவி வந்து நமக்கு வந்து என்றைக்குமே நம்மளோட டெலைட்டு தான். இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டார், கதை கேட்ட நாள்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன வந்து எனக்கு என்ன எத்தனை படம் பண்ணாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாராட்டுறன்றது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க மூஞ்ச என்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர், சார் அது சார் அது சார் இது சார் சிங்கிள் ஷாட்டு சொன்னீங்க சார் அதை எடுத்துருங்க சார் அப்படி எடுத்துருங்க விட்டுறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுவே கிடையாது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த மாதிரியே ஒரு கண்டென்ட் சொன்னீங்க அது வந்து மேக்ஸிமம் எலிவேட் பண்ணிடுறது வில் பிளாஸ்ட் இட் ரீரிகார்டிங்கில். இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த பாட்டுக்கும் கதைக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும், அதனால தான் என்னால் வந்து வித்தவுட் சவுண்டே ஷூட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா பாட்டு போட்டு தான் ஷூட் பண்ணுற மாதிரி டான்ஸ் பிட்டு கிடையாதுங்க, எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு அட்டாச்சாக இருக்கும் மியூசிக் கூட. அண்டு சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த ஸ்க்ராச்சாக இருக்கிற சீசன்லேயே அது ரொம்ப எடுத்துகிட்டு வந்த அந்த ரா ஃபுட்டேஜை அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அன்னையிலேருந்தே அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பண்ணிடணும், ஏன்னா இது இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ்லையும் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ரியல் சிங்கிள் ஷாட், அது ஸ்டிச் பண்ணி அது அதுவே கஷ்டம்தான் பட் அதெல்லாம் சொன்னார் அவர், அதுவெல்லாம் பிரம்மாண்டமாக பார்த்துருக்கேன். இது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இது இது நம்மளுடைய பெரிய யூஎஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. சார் இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தா இன்ஸ்டன்ட்லி கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? நான் தான் உங்களுக்கு கார்த்திகேயன் சந்தானம் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் ஆனால் அந்த அந்த கம்பெனிக்குள்ளே ஸ்டோன் பெஞ்சுக்குள்ளே அவர் ஒரு அங்கத்தினராக இருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேடு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன், யாராவது ஒரு டைரக்டர் வந்து நம்மளை வந்து கூட்டு படம் கொடுக்குறாரு அந்த கன்சர்னுக்குள்ளே அவர் இருக்காருன்றது வந்து. இப்போ கேபி சார்கிட்ட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், டி ராமராவ் சார் அருள் பண்ணியிருக்கேன், அது மாதிரி சரண் சார்கிட்ட படம் பண்ணியிருக்கேன், துர்ராய் சாரே வந்து ஒரு டைரக்டரு ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர், இந்த மாதிரி நான் ஏ எம் ரத்னம் சார் படம் பண்ணியிருக்கேன் அவரும் ஒரு டைரக்டர். இப்படி நான் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றும் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ்கிட்டே போன அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அது மாதிரி தாமிரபரணி பண்ணது வந்து விஜய் ப்ரொடக்ஷன்ஸில் அவங்க அவங்களுடைய இதே வேறு லெவலில் இருக்கு. ஆமாம், அதே மாதிரி இப்போ சிங்கம் பண்ணேன் ஞானவேல் ராஜா சார் கூட, அவர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி மூணு படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க அவர் கம்பெனிலே, சிங்கம் சிங்கம் டூ
சிங்கம் 3 எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நமக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்றதே வந்து சரி, அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை நமக்கு அது நல்லா அந்த அலைவரிசை ஒத்து போயிருக்கு அப்படி தானே நம்ம அர்த்தமாக எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். உங்களோட இந்த ட்ராவல் சக்ஸஸ் ட்ராவலில் பிரியன் சார் எப்படி மிஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? பெரிய மிஸ்ஸிங். அதெல்லாம் வந்து அது வந்து இழப்பு இழப்பு தான், அவ்வளோதான். அது நிறைய அது அந்த இது வந்து ஃபில்லப் பண்ண முடியாது அந்த இடத்த யாராலும். அது ஒரு பிரதர் தான் நமக்கு. என்னடா இவ்வளோ பெரிய கஷ்டகாலம்லாம் இவ்வளோ சீக்கிரம் வருமா நமக்கு? அவர் இல்லாத நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டகாலம் இப்படிலாம் வருமான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பெயின். என்றைக்கு அவரை பற்றிலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசாமலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான். எவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் இருந்ததோடு அவர் கூட இருந்த நாட்கள் தான் அதிகமாக. 17 படத்தில் 14 படம் பதினாலு படம் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அவர் கூட லொக்கேஷன் பார்க்குறது. எத்தனை ஃபாரின் ட்ரிப், எவ்வளோ லோக்கல் ட்ரிப், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எத்தனை போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெயிட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ கதைகள், எத்தனை தடவை ஃப்ளைட்டு பக்கத்தில் உட்காந்து கதைகள் பேசியிருக்கோம். க்ரியேட்டிவாக உள்ளே வருவார். இவன் நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கன்னு திட்டு போவார். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கமர்ஷியலாக வச்சுட்டார். அவர் ஒரு டேஸ்டான கேமராமேன் தான், நான் எங்கூட ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் விஷயங்களை ரசிப்பார தவிர ரொம்ப டேஸ்ட்டாக எடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பிகினிங் படங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சரண் சார் கூடலாம் சேர்ந்து நல்ல நல்ல படங்கள். ஸோ நீங்களாம் திருந்தே மாட்டீங்க போய் அப்படின்னு திட்டு போவார். இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். வண்டி நான் தான் ஓட்டுவேன். ஒரு சீசனுக்கு ஃப்ரெண்டில் உட்காருவார். அப்புறம் பின்னாடி உட்காந்துரு, உங்களால் இடவிட வண்டி ஓட்டுறாரு பின்னாடி உட்கார முடியலன்ட்டு. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண வண்டிக்குள்ளே தான் பேசுவேன்.